Hi friends, welcome to Next Day 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஜூஸ். இது வந்து புதினா லெமனட் ஜூஸ் அப்படினு சொல்வோம். இது வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம், என்ன மாதிரியான பிராப்ளத்துக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா, முக்கியமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அஜீரண கோளாறு, சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாகாமல் நிறைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேத்துக்கு வரும். ஸோ அவங்க வந்து நல்லா ஜீரணமாகணும் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நல்லா பசியை தூண்டணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து புத்துணர்ச்சி ஆகும். ஸோ சிறுவர்களுக்கு இது வந்து பசியை தூண்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு அடிக்கடி புளிச்சேப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கும், அசிடிட்டி லாங் லைஃபாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிறிதளவு புதினா இலைகளை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிங்க. இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதிலேருந்து சாறு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நீர் சேர்த்து திரும்ப இன்னொரு அடி அடித்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ இதிலேருந்து சாறு வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் இப்படி அடித்து இதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 புதினா இலைகள் வந்து தேவை. அதுக்கப்புறம் லெமன் 1/2 எடுத்து புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு இதிலேருந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சர்க்கரை, இதில் நீர் சேர்த்து அந்த வெள்ளை சர்க்கரை வந்து டைல்யூட் பண்ணிடணும், அதாவது கரைச்சிடணும். ஸோ கரைச்சி முடிக்கவும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடச்சிரும். இப்போது டைல்யூட் பண்ணி வச்சாச்சு, நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம அந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 புதினா இலைகளை வந்து கிளாஸில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து தனியாக இந்த மாதிரி புளிஞ்சு ஸ்பில்டர் பண்ணி அதனுடைய சாரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். பற்களுக்கு ஈறுகளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களும் வந்து இதை சாப்பிட்லாம், வாயு துர்நாற்றத்தை வந்து போக்கும். ஸோ சாறு எடுத்து முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் சாறை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரை கரைச்சி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இப்போ ஒரு ஆள் தான் குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபருக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து முடிச்சுட்டு இதில் என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா ஐஸ் க்யூப். உங்களுக்கு நல்லா கூலிங்காக வேணும்னா ஒரு 3-4 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சளி ப்ராப்ளம் இருக்குது, சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஐஸ் க்யூப் வந்து தவிர்த்துக்கலாம். இது கூட அடுத்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா சோடா, நார்மல் சோடா கடைகளில் விற்கக்கூடியது. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது தான் வந்து ஃபுல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலவையை வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கும். இதுக்கு பதில் நீங்கள் கிடைக்கலன்னா தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிறிதளவு தண்ணீர் சேர்த்துட்டு சோடா சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக சோடா சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த அசிடிட்டி புளிச்சேப்பம்லாம் வந்து ஈஸியாக சரியாகும். அஜீரண கோளாறு முதற்கொண்டு எல்லாமே வந்து சரியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த சோடா சேர்த்துருக்கு. நம்மளோட சிறு வயதுலலாம் பார்த்தோன்னா அஜீரணத்துக்கு வந்து இந்த மாதிரி சோடா தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ 90s 80s பிறந்தவங்களுக்கு வந்து இது வந்து அதிக அளவில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஐஸ் க்யூப் இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய, கூலிங்கான, உடலுக்கு பல ஆரோக்கியங்களை தரக்கூடிய இந்த புதினா லெமனட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.